கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து மூன்று குறிப்புகளை நாம் கவனிக்க போகிறோம். குறிப்பாக 9 வசனத்தினுடைய அடிப்படையில் 8.1 யோவானின் சுய அறிமுகம். யோவான் தன்னை பற்றி அறிமுகம் செய்து, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜான். 8.2 யோவானுக்கும் சபைக்கும் உள்ள உறவு, the relationship between John and the church. 8.3 சபையின் மூன்று பங்குகளும் ஆசரிப்பு கூடாரத்தின் மூன்று பகுதிகளும், 3 portions, parts of the church and the 3 parts of the tabernacle. Comparing and contrast. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை பற்றி இப்படியாக நாம் சொல்லலாம். In the previous verse, the writer closed the salutation. முந்தைய வசனத்தோடு ஆக்கியோம் யோவான் தன்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறார். And here commences a description of the circumstances under which the vision appeared to him. அந்த வாழ்த்துறையை நிறைவு செய்த யோவான் இந்த தரிசன நூலை எழுதுவதற்காக அவருக்கு ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை, அந்த பின்னணியை சொல்ல ஆரம்பிக்கிறார். பொதுவான ஒரு வாழ்த்துறையை முடித்து இந்த தரிசன நூலை எழுதுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பின்னணியை அவர் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். 8வது பாடம் முதல் குறிப்பில் பார்க்கிறோம் யோவானின் சுய அறிமுகம். யோவான் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? யோவானாகிய நான் ஐ ஜான். பொதுவாக இந்த சொற்றொடர் உங்களுடைய திருமண, கிறிஸ்தவ திருமணமாக இருக்குமையானால் அந்த திருமண ஒப்பந்தத்திலே இந்த சொற்றொடரை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீர்கள். இன்னாராகிய நான். பிரியமானவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குறுதி எடுக்கும்போது இன்னாராகிய நான் என்று சொல்லுவார். இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக, முதலமைச்சராக ஆக விரும்பினவர்கள், ஆனவர்கள் அவங்க இதை விளம்பரத்தில் பயன்படுத்துகிறார். இன்னாராகிய நான் அதனுடைய பொருள் என்ன? பிரியமானவர்களை, தொண்டு தொட்டு கிரேக்க கலாச்சாரத்திலையும் பின்பு ஆங்கில கலாச்சாரத்திலையும் இன்றைக்கு நடைமுறையிலேயும் ராபர்ட் ஆகிய நான், இன்னாராகிய நான் என்று அவர்கள் தொடங்குவது அதனுடைய ஆத்தென்டிஃபிகேஷன், அதை அங்கீகரிப்பது, உறுதிப்படுத்துவது, உத்தரவாதம் தருவது. இன்னாராகிய நான் இதை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். யாரோ வாக்கு கொடுக்கிறார்கள் என்றல்ல. பிரியமானவர்களே, அந்த சொல்லாட யோவானாகிய நான் அதுதான் இந்த முழு நூலையும் ஆத்தென்டிகேட் பண்ணுகிறது, அதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது,
உத்தரவாதத்தை கொடுக்கிறது. இதுகளை யார் வந்து பொறுப்பு? யோவானாகிய நான். பிரியமானவர்கள், இதே போன்ற ஒரு சொற்றொடரை வேதத்திலே தானியேல் பயன்படுத்துகிறார். தானியேலுக்கும் யோவானுக்கும் பல ஒற்றுமைகளை பார்க்க முடியும். அந்த தரிசன வெளிப்பாடுகளிலும் கூட ஒற்றுமை இருப்பதை நாம் பார்க்க முடியும். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்துதான் யோவான் எழுதியிருப்பார் என்று சொல்ல முடியாது. வேதத்திலே ஒரு பதிவு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல்வி அறிவு உள்ளவர் அல்ல யோவான். அதனால தானியேல் தீர்க்க தரிசனத்தை நன்றாக படித்து அதைத்தான் அவர் எழுதினார் என்று சொல்ல முடியாது. ஆனால் அநேக இடங்களிலே தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்திற்கும் யோவானுடைய வெளிப்படுத்தின விசேஷத்திற்கும் ஒற்றுமை இருப்பதை காண முடியும். குறிப்பாக தானியேல் 10:1, தானியேல் 10:7 இதே போல தானியேல் சொல்லுகிறார், தானியேலாகிய நான், தானியேலாகிய நான். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் ஏசாயா, எரேமியா போன்றவர்கள் தாங்கள் எழுதின தீர்க்க தரிசன நூல்களுக்கு தங்களுடைய பெயர்களை முத்திரையாக, அதற்கு ஒரு அங்கீகாரம் வழங்குவதற்காக, உத்தரவாதம் வழங்குவதற்காக தங்களுடைய பெயர்களை இணைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாய். அப்ப தெளிவாக அவருடைய அறிமுகம் தெரிகிறது. ஐ ஜான், யோவானாகிய நான் என்று தெளிவாக ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்கள், இரண்டாவது பகுதி யோவானுக்கும் சபைக்கும் உள்ள உறவை பார்க்கிறோம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான். பிரியமானவர்களே, எப்போதும் எழுதுகிறவனுக்கும் அனுப்புநருக்கும் பெறுநருக்கும் உள்ள உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். Sender and recipient, ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள ஒரு உறவை பிரியமானவர்களே அங்கே நாம் வெளிப்படுத்துகிறோம். யார் எழுதுகிறார்? யோவான். இந்த யோவான் யார்? அவர் அங்கே தெளிவாக சொல்லுகிறார், உங்களுடைய உடன் பங்காளி, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவான். உங்கள் சகோதரன் உங்கள் உடன் பங்காளன். ரெண்டு குறிப்புகளை பார்க்கிறோம். ஒன்று, உங்கள் சகோதரன். சில தலைவர் உடன்பிறப்பு, உயிரின மேலான உடன்பிறப்பு ஆரம்பிக்கிறார். அதை கேட்கும்போது அவருடைய ஆதரவாளர்களுக்கு பெரிய உற்சாகமா இருக்கு. இரத்தத்தின் இரத்தம் சொல்லும்போது அதை கேட்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் இருக்கு. உங்கள் சகோதரன், உங்கள் உடன் பங்காளன், ரெண்டு குறிப்பு சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் சீடன் அப்போஸ்தலனாகிய பவுல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல், மனுஷராலும் அல்ல, மற்றவர்களாலும் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலன் சொல்றாங்க, தவறு. ஆனா இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த அந்த சீடன் உங்க சகோதரன். இந்த உங்க சகோதரன் என்று சொல்லும் போது அந்த பழக்க சொல், உங்க ஃபெல்லோ கிறிஸ்டியன், உங்களில் ஒருவன். பிரியமானவர்களே, இயேசுவே சொன்னார், நீ எல்லாம் சகோதரர்கள், நம்ம எல்லாரும் சகோதரர். ஒரு முறை கூடுதல் அநேகரை அறிமுகப்படுத்தும் போது
ஒரு பாஸ்டர் பற்றி சொல்லும்போது பிரதர் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் கோவம் வந்துச்சு, கோவரில் அதை திருத்த நினைச்சார். உடனே எளிமே நான் பிரதர் இல்லைன்னு, அப்படி பிரதர் இல்லைன்னா நம்ம தவறாக நினச்சிக்க கூடாது, ஏன்னா பிரதர் இல்லைன்னா சிஸ்டரா அப்படின்னு கேட்டக்கூடாது. நான் பிரதர் இல்லை, நான் பாஸ்டர் அப்படின்னு. பிரியமானவர்களே, இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். யோவான் தன்னை தாழ்த்தி எல்லாருக்கும் தன்னை சமமாக நினைக்கலாம், தான் ஒரு பெரிய அப்போஸ்தலன், இயேசுடைய சீஷன், இயேசுவோடு கூட இருந்தவன், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரே அப்போஸ்தலன், வயதில் 90 வயதை தாண்டினவன் என்றெல்லாம் யோவான் நினைக்காமல் உங்கள் சகோதரன் என்று சொல்லுகிறான், உங்கள் சகோதரன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஊழியர்கள் முதன்மையானவர்கள் தங்களை அப்படி நினைக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் நாம் மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும். நாம் நமக்கு மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நாம் செலுத்த வேண்டும். ஒரு முறை ஒரு பெரிய மூத்த போதக, அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் கனத்துக்கும் உரியவர், ஒரு நாள் ஏறத்தால் ஒரு உபதேசம் போல வேதத்தில் இருக்கிறது, நம்ம எல்லாரும் சகோதரர்கள், நீங்க என்ன சகோதரனா கூப்பிடணும், யாரும் என்ன பாஸ்டர்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் மாதிரி அந்த சபையிலே சொன்ன. அப்போது நான் அவரை பார்த்து அன்போடு தாழ்மையோடு ஒரு காரியத்தை சொன்னேன், இல்லாவிட்டால் கேட்டேன், ஐயா இயேசுவை ரபி ரபுனி என்று கூப்பிடும்போது அவர் தடை செய்யவில்லை, ஆனால் மற்றவர்கள் அப்படி கூப்பிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் எல்லாருக்கும் உங்கள் சகோதரர் என்று நினைக்கலாம், நான் உங்கள் சகோதரர் என்று நீங்கள் சொல்லலாம், நீங்கள் நாங்கள் உங்களை பாஸ்டர் 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 கூப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் உங்களுக்கு கனம் செலுத்துவதை நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கலாம், நாங்கள் உங்களுக்கு கனம் செலுத்துவதை நீங்கள் தடை செய்ய முடியாது, இல்லாவிட்டால் அது எங்களுக்கு தவறாக போய்விடும் என்று சொன்னேன். சிரித்து கொண்டே அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு நான் அறிந்த மட்டும் அதை அவர் கட்டாயப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு இந்த இடங்களிலே நாம் பிழைபட்டு விடுகிறோம். ஒரு தலைமைத்துவம் ஏற்றிருக்கிற ஒரு போதகர், ஒரு அப்போஸ்தலர், அவருடைய உள்ளத்திலே தன்னை குறித்த ஒரு பெருமை இருக்கக்கூடாது, நான் உங்க சகோதரன் அப்படின்னு சொல்றேன். அதே வேளையிலே வயதுக்கும் அனுபவத்துக்கும் அவர்களுக்கு தேவன் தந்திருக்கிற கனத்துக்குரிய ஊழியத்துக்கும் வேண்டிய மரியாதையை கனத்தை நாம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு சில சபைகளிலே வெளிப்பிரகாரமாக நாங்கள்லாம் ஒன்று நாங்கள்லாம் ஒன்று ஒன்றுதான், ஆனால் வேதத்தில் தெளிவாக இருக்கிற பண்ணை பண்ணையாட்கள். இயேசு கால்களை கழுவினா உங்கள் எஜமான போதகராகிய நான் இதை செய்கிறேன் என்று சொல்லிதான் செய்தார். அவருடைய அந்த அலுவலை, அவருக்கு இருக்கிற அந்த பதவியை அவர் குறைக்கவில்லை. இதில் ஒரு ஆழமான பாடம் இருக்கிறது. நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், நீங்கள் வாசித்தால் நலமாக இருக்கும். 3 யோவான் பிரியமானவர்களே, 9 வசனத்திலிருந்து வாசிக்கக்கூடியவர்கள் வாசியுங்கள். நான் சபைக்கு எழுதினேன், அவர்களின் மேன்மையா இருக்க விரும்புகிற தியோத்ரேப்பு என்பவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றல்ல,
இங்க நான் உங்க சகோதரன் என்று சொல்லுகிற யோவான் அதே வேளையில் தன்னுடைய அதிகாரத்தை அங்கே நினைப்பூட்டுகிறார். யோவான் வெளியே இருக்கும்போது ஒரு சில தேவ ஊழியர்களை பரிசுத்தவான்களை இந்த சபைக்கு அனுப்புகிறார், ஊழியர்களாக சீடர்களாக. இப்ப நான் வெளியே இருக்கிறேன், இங்கே சிலரை செய்தி கொடுப்பதற்காக நான் அனுப்புகிறேன் என்று வைத்துக் கொள்வேன். நான் யாரையோ அனுப்புகிறேன், யாரையோ நியமிக்கிறேன். பிரியமானவர்களே, அவர்களை குறித்து முன்புள்ள வசனங்களிலே அவர் மிக அருமையாக சொல்லுவார். வாசித்து விட்டு கடந்து போவோமே. மூன்றாம் வசனம் வாசிங்க. மூன்றாம் வசனம், சகோதரர் வந்து இவங்கெல்லாம் அந்த சகோதரர்கள், யோவான் அனுப்பின சகோதரர்கள் வந்து இங்கே சாட்சி கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, இவ்வளவு அந்த மூப்பனை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க, இவ்வளவா சத்தியத்தை நேசிக்கிறாய். அவன் பேர் காயு. காயை குறித்து சாட்சி, கேஎஸ் காயை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அந்த அவர்களை குறித்து பிரியமானவர்களே, அவர் சொல்கிறாரு, நீ சத்தியத்தில் நடக்கிறான்னு அவங்க தான் வந்து எனக்கு சாட்சி கொடுத்தாங்க. அதை கேள்விப்பட்டு நான் இவ்வளவு சந்தோஷப்படுறேன். பிள்ளைகளே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் அப்படின்லாம் அவர்களை பாராட்டிட்டு தான் எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. இப்போ 9வது வசனத்தில் சொல்கிறது, ஆனால் அங்கே சபையில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் எல்லாருக்கும் மேன்மையாக இருக்க விரும்புகிறான். அவன் பேர் தியோத்ரேப்பு. அவன் என்ன செய்யறான், நாங்கள் அனுப்பின ஆட்களை ஏற்றுக்கொள்ளலை, நாங்கள் அனுப்பின ஆட்களை ஏற்றுக்கொள்ள. அன்பின் சீஷன் யோவான், நான் உங்கள் சகோதரர் என்று சொல்லுகிற யோவான் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், வாசியுங்கள், ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் அலப்பி சீக்கிரம் நான் மறந்து போயிட மாட்டேன். ஊழியக்காரியா, அப்போஸ்தலன் ஐயா, அன்பின் சீஷன் ஐயா, ஆனாலும் தெளிவாக சொல்லுகிறார், அவருக்கு ஒரு அப்போஸ்தல அதிகாரம் இருக்கு. தேவன் அவர் கொடுத்த ஒரு அதிகாரம் இருக்கு. அவர்களை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்ல அனுப்பியிருக்கிறது. நான் அங்க ஒருத்தர் அவங்களை ஏற்றுக்கொள்ளலை, எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரவர் சபையில் மேன்மையாக இருக்க விரும்புகிற ஒரு, இதை நான் சுட்டி காட்டுவதற்கு காரணம் ரெண்டு ஒருமிக்க போக வேண்டும். ஊழியக்காரனாக இருக்கிறவன், இந்த பெரிய ஊழியக்காரன், நான் பிஷப்பு, நான் போப்பு, நான் வந்து சீனியர் பாஸ்டர், நான் சூப்பரன்டெண்டிங் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பெருமையாக நினைக்கக்கூடாது. அதே வேளையில் நடத்திப்புக்காரர்கள், தேவனால் அந்த மேன்மையான அதிகாரம் உள்ள ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தவும் தவறக்கூடாது. அப்போ உங்கள் சகோதரன் என்ற அந்த யோவானை பார்க்கும்போது சகோதரனாகவும் பார்க்க வேண்டும், அப்போஸ்தலனாகவும் பார்க்க வேண்டும். அடிக்கடி சொல்லுவேன், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, அவர் பிதா தான், ஆனால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. அந்த ஊழியக்காரரும் நம்ம பிரதர் தான், ஆனால் நமக்கு போதகனாக மேய்ப்பனாக இருக்கிற பிரதர், நம்மை நடத்துகிற பிரதர். அப்ப அந்த தேவன் ஒரு ஊழியக்காரனுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது, ரெண்டும் இணைந்து போக வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே உங்கள் சகோதரன் என்றவன் அழைக்கிறான். அதே யோவான் சபைக்கு பல கட்டளைகளை சொல்லுகிறான்.
இப்படி சத்தியத்தில் நடவாமல் மாறுபாடாய் நடக்கிறவங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது என்று ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதுகிற முந்தியவன் அவனுடைய அதிகாரத்தை அவன் இழந்து போகவில்லை. இப்படி சத்தியத்தில் நடவாதர்கள் உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்க அப்படின்னு கண்டிப்பா கட்டளை எடுக்கிறான். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இது ஒரு ஆழமான ரகசியம். ஒரு ஊழியத்தில் இருக்கிறவர்கள் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் சமமாக இருக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் நமக்கு தந்த அதிகாரம் உண்டு. பெற்றோருக்கு, கணவனுக்கு, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு, பிரியமானவர்களே, ஒரு பக்கம் சமம், ஒரு பக்கம் அதிகாரம். கணவன் மனைவி சமம், அதே வேளையிலே கணவனுக்கு என்ற ஒரு நிலை உண்டு. விசுவாசிகள் சபை பாஸ்டர் சமம், ஆனால் பாஸ்டருக்கு என்ற ஒரு இடம் உண்டு. நீங்கள் அந்த ஸ்பேஸ், அந்த இடத்தை கொடுத்தால்தான் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் வர முடியும். அதே போல் அவர்களும் எப்போது சகோதரனை நினைக்க வேண்டுமோ அதை நினைக்க வேண்டும். எப்போது கர்த்தருக்குள்ளாக அந்த அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தையும் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பாடம், நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருந்தும் தேவன் அவரும் ஒண்ணுதான், ஆனா இப்ப அவருக்கு வேற ரோல் இருக்கு. அவர் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டிருக்கிறார். அவர் தான் தேவன். அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் அதை தனக்கு கிடைத்த கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தம்மை தாழ்த்தினார். அந்த ரோல், அந்த ரோல் கிளாரிட்டி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய தொழில் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த ரோல்களை, இந்த ரெண்டுமே, ஒரு பக்கம் நம்ம எல்லாரும் ஒன்று, இன்னொரு பக்கம் நடத்திப்பு காரணிக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். நாம் ஒரு மனிதனுக்கு கீழ்ப்படிவதில்லை, தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்படி. அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவி மாறே உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்படுகிறது போல கீழ்படியுங்க. நீ உங்கள் புருஷருக்கு கீழ்படியும் போது உங்கள் புருஷனை கீழ்படிய, ஒரு மனுஷனை கீழ்படியவில்லை. அந்த மனுஷனே உங்களுக்கு புருஷனாக தந்த கர்த்தருக்கு கீழ்படுகிறீர்கள். ஒரு புருஷனுக்கு கீழ்படிய மறுக்கும் போது நீங்கள் ஒரு மனுஷனுக்கு கீழ்படிய மறுக்கவில்லை. உங்களுக்கு அவனை புருஷனாக தந்த தேவனை, கர்த்தரை அவமதிக்கிறீர்கள், அவரை அவமதிக்கிறீர்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகுது. அப்படிதான் பெற்றோர், பிள்ளைகள் பெற்றோருக்கு, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளுக்கு, சட்டத்தில் உள்ளவர்களுக்கு, அந்த போலீஸ்க்கு, அந்த மனுஷனுக்கு. என்னோடு வாகன ஓட்டுறவர்களுக்கு தெரியும், அங்கே ஒரு வெள்ளை கோடு போட்டிருக்கோம். அந்த வெள்ளக்கோடு அரை அடி தாண்டி டயர் நின்னா கூட உடனே சொல்லணும், நம்மளோட நிறுத்தக்கூடாது தம்பி, கொஞ்சம் பின்னால் வந்துடும். அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு பெருமை. பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. சமம் அதிகாரம், மனிதர்களாக சமம், ஆனால் ஒவ்வொரு ரோலுக்கும் ஒரு அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். நம்ம ஒரு போலீஸுக்கோ இல்லைன்னா நம்ம வேலை ஸ்தலத்தில் உள்ள அதிகாரிக்கோ கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படி, அந்த மனுஷனுக்கு அல்ல. ஒரு பாஸ்டர் கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். பாஸ்டர் பற்றி வேதத்தில் சொல்லும்போது கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று, மூப்பர்களுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அது மூல பாஷையில் ஒரு நத்தை கூட்டுக்குள்ளே போவது போல், இன்னும் தெளிவாக சொன்னால் ஒரு ஆமை, ஆமைக்கு ரெண்டு நாலு கால் இருக்குது, முன்னங்கால் பின்னங்கால் கை கால் மாதிரி, முன்னங்கால் பின்னங்கால் இருக்குது, ஒரு வால் இருக்குது, தலை இருக்குது. இந்த ஆமை அந்த தலை கால் அந்த வால் எல்லாத்தையும் அந்த ஷெல்லுக்குள்ளே கொண்டு வந்தோம். அதுக்கு பயன்படுத்துகிற சொல் தான் மூப்பருக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்க. தேவ சமூகத்தில் தைரியமாக நான் என்று சொல்வேன்,
என்னுடைய பெற்றோருக்கு, பணித்தளத்திலே என்னுடைய அதிகாரிகளுக்கு, ஊழியத்திலேயும் விசுவாசியாக இருக்கும்போது எங்கள் பாஸ்டர், எல்லாவற்றிலும் கீழ்படும். இல்லைன்னா நிப்ப உட்காருனா உட்காரு, இத்தனை மணிக்கு வானா வரு. பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல, இதிலுள்ள இன்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக சொல்ல. நான் விசுவாசியாக இருக்கும்போதே எத்தனையோ நாட்களில் முதலாள சபையில் போய் உட்கார்ந்துருக்கேன். திருமணத்துக்கு முன்பாக நன்றாக நினைவு இருக்குது. ஒன்று ரெண்டு முறை நானும் பாஸ்டர் போட்டி போட்டி ஏறுற, என்னை பார்த்துட்டு விளையாட்டா வேகமாக ஏறுற மாதிரி பண்ணுவார். உங்களுக்கு முன்னால் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ஒரு சந்தோஷம். பிரியமானவர்களே, 9:30 ஞானஸ்நான ஆராதனை ஆரம்பிக்கும். நான் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 2-3 வாரங்கள் ஆகியிருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், முழு நேர ஊழியத்துக்கு வந்து 2-3 வாரங்கள் ஆகியிருக்கும். 9:30 ஞானஸ்நான ஆராதனை, 9:30 நான் வருகிறேன், 9:30 நான் வருகிறேன். என்னை பார்த்த உடனே பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன ஊழியக்கார மாதிரியா வர்றீங்க, நீங்களாம் முதல்ல இருக்கணும் அப்படின்னார். ஞானஸ்நான ஆராதனை தொடங்குவதற்கே 15 நிமிடம் முன்னாலே வந்த எனக்கு அவர் சொன்ன வார்த்தை. அப்போது ஜப வீட்டில் இருக்கிற ஊழியர்களே சிலர் ஆயத்தமாக இல்லை. எனக்கு மேல் இருக்கிற இன்னொரு ஊழியக்காரர் வந்து சேரவில்லை. எனக்கு கிடைச்ச பாட்டு நீதிமானுடைய குட்டு தலைக்கு அபிஷேகமாக இருக்கும். அதிலிருந்து கடைசி வரைக்கும் 9:00 நான் பிந்தி ஆராதனைக்கு போனதில்லை. தமிழில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நற்பண்டிதருக்கு ஒரு சூடு. ஒரே ஒரு நாள், அது 2-3 வாரங்கள் ஆயிருக்கும். அங்கேயே இருக்கிற ஊழியர்கள் அப்போதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க லுங்கி கட்டிக்கிட்டு. எனக்கு மேல இருக்கிற ஊழியர் வரல. ஒரு ஐயா, ஒரு ரிச்சர்ட் ஐயா, அந்த ஐயா வந்திருக்காங்க. அவங்க தான் ஞானஸ்நானத்துக்கு பேர் எழுதுவாங்க. ஞானஸ்நானம் கொடுக்க போகிற பாஸ்டர் வரல. அன்றைக்கு அந்த பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஒரே ஒரு சூடு தான். அந்த அதிகாரத்துக்கு பயந்தேன், அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்தேன். அடிமை அல்ல, பெருமை, மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, பல நிகழ்வுகளை நான் சொல்லுவேன். என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் நேரம் கருதி கடந்து போகிறேன். சகோதரன் அதிகாரம் ரெண்டும் நீங்களும் இணைத்து பார்க்க வேண்டும். ஊழியர்களை உங்களோடு திருவிருந்திலே பங்கு பெறுகிறவர், உங்களோடு பல்லவத்தில் இருக்கிற போகிறவர் உங்களுக்கு சமமானவர். ஆனால் அதே வேளையிலே அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ற ஒரு கணம் இருக்கட்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது பார்க்கிறோம், நான் சகோதரன் மாத்திரமல்ல உங்கள் உடன் பங்காளன், பார்ட்னர். பார்ட்னர் என்பதை விட பார்ட்டேக்க, கோஷர, பங்காளி, பங்காளி. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதே எனக்கு, உங்களுக்கு என்ன ஷேர் இருக்கோ அதே ஷேர் எனக்கு. நம்ம ரெண்டு பேரும் பங்காளி. உங்களுடைய பங்காளன், உங்களுக்கு என்ன ஷேர் இருக்கோ அந்த ஷேர் எனக்கும் உண்டு என்று தன்னை அவருடைய பங்காளி என்று சொல்லுகிறார். இதே சொல்லாடலை பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள், ரோமர் 11:17. ரோமர் 11:17, பிலிப்பியர் 1:7.
பிரியமானவர்களே, கோஷேர இங்க நல்லா கவனிப்பீங்களானா, மூன்று காரியங்கள்ல தன்னை கோஷேர என்று சொல்லுது. மூன்று காரியங்களில் தன்னை கோஷேரர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு உடன் பங்காளன். அந்த உபத்திரத்தில் உங்களுக்கும் ஷேர் உண்டு, எனக்கும் ஷேர் உண்டு. பி, அவருடைய ராஜ்யத்துக்கு, The kingdom of God, இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்கு நாம் உடன் பங்காளர்கள். மூன்றாவது, அவருடைய பொறுமைக்கு, His patience, அவருடைய பொறுமைக்கு உடன் பங்காளர். இந்த மூணு நம்ம ரெண்டு பேருக்கு உண்டு. முதலாவது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்களுக்கு உடன் பங்காளன். இந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் ரெண்டு இருக்கு. அங்க ஒன்னு ரெண்டுன்னு பாயிண்ட் போட்டிருக்கேன், வேண்டுமானால் நிரப்பி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள் ரெண்டு உண்டு. அங்க ஒன்பதாவது வசனத்துல சொல்றாரு, ஒன்று தேவ வசனத்தின் நிமித்தம். உபத்திரவம் நமக்கு ஏன் வருது? தேவ வசனத்தின் நிமித்தம். ரெண்டாவது உபத்திரவம் ஏன் வருது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தம். இதை நீங்க அறிந்து கொள்வதற்காக இன்னொரு வசனத்தை குறித்து கடந்து போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:4, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம், அங்க அது முதல்ல வருது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய, எதற்காக உபத்திரம் வந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும். பொதுவாக இன்றைக்கு கிறிஸ்தவளுக்கு வருகிற எல்லா பாடுகளையும் இந்த ரெண்டா பிரிச்சிடலாம். நமக்கு வீட்டில் வர்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனம் எல்லாம் இயேசுவினால வருகிற பாடுகள் என்று சொல்லக்கூடாது. என் நிமித்தம் நீங்கள் பாடுபடுவீர்களே ஆனால், துன்பப்படுவீர்களே ஆனால் பாக்கியவான். அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் ரெண்டே ரெண்டு. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள், ஒன்று அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய சாட்சியின் நிமித்தம். இயேசுதான் தேவன், இயேசுவை தான் நான் வணங்க போறேன், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக முதலாவது ஒரு உபத்திரம் வரும். மதம் மாறிட்டேன்பாங்க, அவங்களுக்கு புரியாது. நம்ம மதத்தை விட்டு போயிட்டோம், நம்முடைய அடையாளத்தை விட்டுட்டேன்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்ப இயேசுவை தெய்வம் என்று சொல்லாமல் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ற யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்க. மகாத்மா காந்தியும் ஒன்று சொல்ல மாட்டாரு, மோடியும் ஒன்று சொல்ல மாட்டாரு, கம்யூனிச நாட்டிலையும் ஒன்று சொல்ல மாட்டார். கம்யூனிசமே அடிப்படையில் கிறிஸ்தவ உபதேசம் தான். பிரியமல்ல, இஸ்லாமில் உள்ள அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் தான். சில நல்ல முகமதியர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு 5 வேதம் உண்டு. தோராவிலிருந்து கடைசி குரானுக்கு முன்பாக அவர்கள் சொல்லுகிற வேதம் இஞ்சலீஸ். இஞ்சலீஸ் என்று சொன்னால் சுவிசேஷம், இயேசுனுடைய உபதேசம். இயேசுனுடைய உபதேசத்தை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, என்றைக்கு இயேசுதான் தேவன், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார், இன்றைக்கு இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு பற்றிய சாட்சி சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த நாமத்தை நிமித்தம் பத்திரம்
பெரிய உபதேசம் எல்லாம் இல்லை. இயேசு என்ன நாமம், அவரை பற்றிய சாட்சி. அவரும் ஒரு நல்லவர் தானே, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவரும் ஒரு ரபி தான், அவரும் ஒரு நபி தான், அவரும் ஒரு ப்ராஃபெட் அப்படின்னா பிரச்சனை வராது. அவரை பற்றிய சாட்சி, இயேசு மரித்தார், இயேசு உயிர் தெழுந்தார், இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு திரும்ப வரப்போகிறார், வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேற நாமம் கொடுக்கப்படவில்லை, அந்த இயேசு தான் என்று சொல்லுங்க. இந்த உலகத்தில் உபத்திரவம் மார்த்தாண்டத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம். ஒரு பையன் பத்தாவது படிக்கிறான், பத்தாவது படிக்கிற அந்த பையன், நாங்கள் பெற்றோர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அப்போ அவங்க அண்ணன் பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவங்க அண்ணன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த பையனை நைய புடைச்சி அவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வெறும் ஜட்டியோட விட்டாங்க. இயேசு அவன் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அடிபட்டு ஜட்டியோட வீட்டுக்கு வரோம். பெற்ற தாய் நடந்தது என்ன என்று விசாரிக்கிறார்கள், சொல்லுகிறான். வேணும் வேணும், நீ அந்த ஏசு ஏசுன்னு போனல, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். அவன் சிரிச்சிட்டே மன்னிச்சிட்டா, நான் நல்ல காயம் ரெண்டு மணி நாள் அவன் நல்ல பள்ளிக்கூட போக முடியல. கொஞ்சம் காயங்கள் ஆறி அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அன்றைக்கு அவன் அண்ணன் வரல. திரும்ப இவனை பார்த்து அண்ணனுடைய நண்பர்கள் அன்றைக்கு இவனை நைய புடைத்தவர்கள் திரும்ப அழைத்து, ஏய் என்னடா ஏசு விட்டுட்டியாடா, நம்ம சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டியாடா என்று கேட்கிறாரு. இல்லை, நான் இயேசுவை விடல, அந்த நாமம், நான் இயேசுவை விட மாட்டேன் அப்படின்னு. அன்றைக்கு இரண்டாம் முறை அந்த நண்பர் அதே போல் அடிக்கிறார்கள், ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விடுறாங்க. ஒன்றே வந்து அந்த அண்ணன் இல்லை. அன்றைக்கு அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட இவன் திருத்தி கொண்டே வீட்டுக்கு வந்து விடுகிறான். என்னதான் இருந்தாலும் பெத்த மனம் பதறுகிறது. அப்போ அந்த அம்மா சொன்ன அந்த பையனை எனக்கு தெரியும், என் கூட்டத்துக்கு வந்திருக்கிறான். அந்த அம்மா சொன்ன வார்த்தை அந்த பையன் வாயாலேயே சொன்னான், இப்படியெல்லாம் அவனை அடிக்கிறாங்க, நீ கும்பிடுற தெய்வம் அவங்களெல்லாம் உன்னை மன்னிக்க வைக்குது, ஆனால் நாங்கள் கும்பிடுற தெய்வம் உன்னை அடிக்க வைக்குது. இந்த அன்பின் தெய்வம் தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு குடும்பமாகவே அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டார். இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரம் உண்டு. ஒருவேளை நம்முடைய தமிழ்நாட்டிலே அதிகமாக இல்லை. ஒரு அருமையான ஐயா, நன்றாக படித்தவர், அவருடைய பையன் இப்படி இந்த சபை ஆராதனைக்கெல்லாம் போவதை குறித்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இவர் நல்ல இடத்துக்கு போகிறான், நல்ல போதனைகளை கேட்கிறான் என்று. இதை நல்லது தானே சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன தப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அவனுடைய திருமண பேச்செல்லாம் வருகிற நாட்களில் தான் அவருக்கு தெரிய வருகிறது, இவன் ஞானஸ்நானம் எடுத்து விட்டான். இவன் ஞானஸ்நானம் எடுத்து விட்டான் என்ற உடனே அவர் பொங்கி எழுகிறார், என்னை சந்திக்க வந்தார், குடும்பமே இப்போது மாறி இருக்கிற. பிரியமானவர்களே, அவ ஒரு பக்கம் வருகிற உபத்திரவம் இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம், இன்னொரு பக்கம் வருகிற உபத்திரவம் வசனத்தின் நிமித்தம். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ, வெறுமனே இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே மாத்திரம் அல்ல, இயேசுதான் தேவன் என்று சொல்வதா கிறிஸ்தவ குடும்பத்தில் அந்த உபத்திரம் வர வாய்ப்பு கிடையாது. எல்லாம் கிறிஸ்தவங்க தான் கோயிலில் போறாங்களே. ஆனா கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட சிஎஸ்ஐ இருப்பாங்க, ரோமன் கத்தோலிக்கா இருப்பாங்க, அவன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று வரும்போது ஒரு உபத்திரம் வரும். சபை விட்டு போறியா? நான் ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது எங்க வீட்டில் கேட்டாங்க, ஞானஸ்தானம் எடுக்க போறியே, கல்ற இருக்கா? அப்போல்லாம் எங்களுக்கு தெரிந்து பெந்தைக்கோஸ்தில் போனால் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லி, எங்களுக்கு பெந்தைக்கோஸ்தை பற்றி, பெந்தைக்கோஸ்தா கல்யாணம் கட்ட மாட்டாங்க, கல்யாணம் ஆகுமா, கல்லறை இருக்கா? அப்போல்லாம் கல்லறை கிடையாது. நான் சொன்னேம்மா அதை பற்றி வருத்தப்படாதீங்க, கல்லறை கிடைக்கலன்னா என் பாடியை கார்பரேஷனுக்கோ இல்லைன்னா அதில் மேலே ஒரு மெடிக்கல் காலேஜுக்கோ ஹேண்ட் ஓவர் பண்ணு. அதை அடக்கம் பண்ணி மண்ணுக்கு மண்ணானாலும் பல்லவத்துக்கு தான், நெருப்பில் வச்சு எரித்தாலும் பல்லவத்துக்கு தான்,
ஏதோ ரெண்டு பிள்ளைங்க என் பாடியை வெட்டி படித்தாங்கன்னா அது இன்னும் நாலு பேருக்கு புண்ணியமாக இருக்கும். என் பாடியை ஹாஸ்பிட்டல் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுங்க. ஒரு பயம், வசனத்து கீழ்படி. இன்றைக்கு அநேகர் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பாடுபட மாட்டார், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் பார்க்கிறவங்க. நீ விளங்குவதற்காக நான் என்னுடைய சாட்சியை சொல்றேன். பிரியமாவில் எங்கள் குடும்பத்தில் நான் கடைசி பையன். என்னை குட்டி தம்பி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா நல்லா எங்கள் அக்கா மாதிரிலாம் சொல்லுவாங்க, என்னை ரொம்ப நேசிப்பாங்க. உலக பிரகாரமாக படிக்கும்போதே நன்றாக படித்தேன். என்னுடைய பிஎட் படித்து முடிப்பதற்கு முன்பாகவே எனக்கு வேலை கிடைத்தது. வேலை இல்லாமல் யார் வீட்லையும் நான் இருக்கலை. அரசு சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் எனக்கு கிடைத்தது. எல்லாத்தையும் அன்பாக இருப்பேன். அதுக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊழியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா அம்மாவை ஏற்று பேசினதில்லை. எங்கள் அண்ணன் அக்கா மாட்ட நான் சண்டை போட்டதில்லை. எனக்கு இப்போ வேலை பார்த்தோன்னு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது, அவர் மறந்துருக்கலாம். நான் சென்னா நகருக்கு வீடு மாற்றி போகிறோம். நான் ஊழியத்துக்கெல்லாம் வந்து கர்மையில் ஆரம்பித்த பிறகு சென்னாயில் இருக்கு நாங்கள் வீடு மாற்றி போகிறோம். அப்போ அங்கே ஃபர்னிச்சர் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். அப்புறம் வேல் உண்டு, எங்கள் சோஃபா செட்லாம் போட்டோம். ரெண்டு நாள் கழித்து வந்து பிரதர் வேல் பார்க்குற சோஃபா செட்லாம் மாறி இருக்கிறது இடம். அப்போ வேல் கிறிஸ்டிட்ட கேட்குறார், வேலுக்கு நினைவு இருக்கோ என்னமோ தெரியல, நினைவு இருக்கு. கிறிஸ்டிட்ட கேட்குறார், என்ன அதுக்குள்ள உங்கள் அப்பா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறேன், நான் வெளியே இருக்கேன், நான் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது. அப்போ கிறிஸ்டி சொல்கிறாரு, எங்கள் பெரியப்பா வந்து சேஞ்சு சொன்னாங்க, எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாட்ட ஒன்று சொல்லிட்டு அதுக்கு அப்பீலே கிடையாது. எங்கள் பெரியப்பா எங்கள் அப்பாட்ட ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கு அப்பீலே கிடையாது அப்படின்னு வேல்ட்ட கிறிஸ்டி சொல்கிறத நான் வெளியே இருந்து கேட்டுட்டு. உண்மை தான், என்னால் எனக்கு மூத்தவர்கள்ட்ட எதிர்த்து பேசியெல்லாம் பழக என்ன ஒரு சம்பவம் கூட கிடையாது. பிரியமானவர்களே, ஏன் சொல்கிற அப்படி குடும்பத்தில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஒரு தம்பியாக இருந்தோம். என் திருமணம் வந்தது. நான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி தாலி இல்லாமல், அது என்னுடைய தமிழ் உணர்வும் கூட, தாலி இல்லாமல் நகை இல்லாமல் பெந்தகோஸில் என் திருமணம் நடக்கிறது. என்னுடைய மூத்த அக்கா குடும்பமே வரல. எனக்கே அந்த உபத்திரமும் அவங்கள்ட்ட காசு கேட்டேன்னா 5 ரூபா கேட்டிருப்பேன்னா நகை இல்லை பெந்தகோஸ்த கல்யாணம். எங்கள் ரெண்டாவது அக்கா குடும்பத்தில் நீங்கள் மாமாமிங்க, நாங்கள் அத்தாம்போம். எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வரல. திருமண காடை வாங்கி தூக்கி எறிந்தேன். ரொம்ப நேசிக்கிறவ. என்ன வார்த்தையை சொன்னா, தாலி எடுத்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். திருமண கார்டு கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை தாலி அறுத்த கல்யாணம். பிரியமானவர்களே, ஆண்டுகள் சில கடந்து போயின்னு தேவன் நாம மகிமைக்காக சொல்லுகிறோம். எந்த அத்தம் தாலி அறுத்த கல்யாணம் என்று சொன்னாரோ அவர் கையொப்பம் இல்லாமல் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அவர் தான் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் பல ஆண்டுகள் கழித்து. ராபர்ட், தெய்வத்துக்கு அடுத்தபடியாக நான் அறிந்திருக்கிற ஒரே ரொம்ப அழக ஆங்கிலம் எழுதுவார், ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார், த ஒன்லி காட் மேன் ஐ நோ ஆன் தி எர்த் இஸ் யூ, த ஒன்லி காட் மேன் ஐ நோ இஸ் யூ என்று எழுதியிருந்தார். பெருமைக்காக சொல்றேன், நீ வசனத்துக்காக நின்று பாருங்க, உபத்திரம் வசனத்துக்காக நின்று பாருங்க, உபத்திரம். அன்றைக்கு யோவானுக்கும் சரி சபையாருக்கும் சரி வருகிற உபத்திரவத்திற்கு ரெண்டு காரணம் உண்டு. ஒன்று, பிரியமானவர்களே, தேவ வசனத்தின் நிமித்தமும், இன்னொன்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும். ரெண்டு காரியம், பெரிய பிள்ளை அவர் கொலை செய்யலை, கொள்ளை அடிக்கலை, அவரை பத்மு என்னும் தீவுக்கு நாடு கடத்தியிருந்தார். அந்த மேப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது குறித்த விவரம் முன்னாலே சொன்னேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 95 டொமிஷியன் என்ற மன்னனுடைய 14 ஆண்டு ஆட்சியில், இந்த டொமிஷியன் தான் வெஸ்பேசியன் என்ற மன்னனுடைய மகன்.
இந்த வெஸ்பாசியனுடைய நாட்களிலே தான் தேவாலயம் இடிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் உலகம் முழுக்கும் சிதறடிக்கப்பட்டார். யூதேயா என்ற ஒரு நாடே இல்லாமல் வரைபடத்திலே அது அழிக்கப்பட்டது. 20வது நூற்றாண்டு வரைக்கும் வரைபடத்திலே யூதேயா இஸ்ரவேல் என்ற ஒரு நாடே கிடையாது. அந்த வெஸ்பாசியனுடைய மகன் தான் டொமிஷியன். அவன் 95வது ஆண்டிலே அவனுடைய 95வது ஆண்டிலே அவனுடைய 14வது ஆண்டு அரசாட்சியிலே டொமிஷியன் இந்த அரசு வணக்கத்தை கொண்டு வர, ராஜாவை வணங்குற வழக்கம். இன்றைக்கு கூட தலைவர்களை காலில் விழுந்து, நெடுஞ்சாங்கடியா விழுந்து, சாஷ்டாங்கமா விழுந்தெல்லாம் வணங்குறாங்க மனிதர்களை. அதை அவன் சட்டமாக மாற்றினான். எல்லாரும் எதிர்பார்த்தார், ஆனால் அவன் அதை சட்டமாக மாற்றினான். அந்த உபத்திரவத்தின் நாட்களிலே தான் யோவான் கிழவன் என்று பாராமல், 95 வயது கிழவன் என்று பாராமல், அந்த கொடுங்கோலன் யோவானை பத்மத்துவிலை கொண்டு சிறை வைக்கிறான். பிரியமானவர்களே, அந்த இவனுக்கு அந்த தண்டனை, சபைக்கு பயங்கரமான உபத்திரவங்க. அவங்கள எண்ணெய் கொப்பரையில் போடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டுறாங்க, நல்ல தோல் டைட்டாக மாட்டி, உடலெல்லாம் கொழுப்பை தேய்ச்சி தோல் டைட்டாக மாட்டி வெயிலில் காய போட்டுருவாங்களாம். வெயில் வர வர அந்த தோல் உருகுமா, தோல் உருகும் போது அப்படியே எலும்புகளெல்லாம் உடையுமா, எலும்பெல்லாம் உடைந்த பிறகு தோலை சாயந்தரம் வெட்டி எடுத்துட்டு ராத்திரிக்கு அவங்கள ஆற விட்டுட்டு காலையில் எலும்பெல்லாம் உடைஞ்சிருக்கு திரும்ப கொழுப்பை தடவி தோலை டைட்டாக மாட்டி திரும்ப வெயிலில் போட்டுருவாங்க. இப்படியே எலும்புகள் உடைந்து உடைந்தவர்கள் செத்திருக்கிறார்கள். குறவை சுமந்து என்று நாம் வாசிக்கிறோம் எப்ரியில். அது அதான் இது சபைக்கு ஒரு உபத்திரவம். இந்த பத்மன் தீவு சின்ன தீவு, 8 கிலோமீட்டர் நீளம், குறுகிய பகுதியில் 500 மீட்டர் தான் அகலும். அந்த தீவினுடைய ஒரு தன்மை, ஒரு மரம் கூட கிடையாது, ஒரு மரம் கூட கிடையாது. அந்த தீவில் மிக மோசமான கைதிகளை ஒரு பீனல் பனிஷ், அங்கேருந்து சாக வேண்டியதுதான், அந்த நிலையில் அவனை வைக்கிறார் டொமிஷியன். பத்மன் தீவில் இருந்தேன் நான், அவன் கொலை செஞ்சதுக்காக போல, பெரிய புரட்சி நடத்தினதுக்காக போகல. அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு 2 காரணம், ஒன்று இயேசுவின் சாட்சி, இன்னொன்று தேவனுடைய வசனம். இயேசு என்ற நாமம் தேவனுடைய வசனம். இன்றைக்கு சில வடநாட்டிலலாம் ரத்த சாட்சிகளாக போய் கஷ்டப்படுறாங்க, ரொம்ப அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க, இல்லைன்னா இப்படி பிரதிஷ்டை பண்ணாங்க, அப்படி வசனத்துக்காக அவங்க பாடுபட மாட்டாங்க. அவங்களுக்கு அதிகமாக இருக்கிற பாடுகள் நாமத்தின் நிமித்தம், இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம். ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு, இயேசு நல்லவர், இயேசு இப்பெல்லாம் டீச் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு ஃபிலாசபர், அவர் ஒரு நல்ல ரபி, அவருடைய உபதேசத்தெல்லாம் சொன்னால் யாரும் அடிக்க மாட்டான், ஆனால் இயேசு தான் தெய்வம்னா அடிப்பான். பிரியமானவர்களே, இன்னொரு பக்கத்திலே அந்த வசனத்தை கை கொள்ளும் போது, சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, அந்த வேத வசனத்தின்படி ஜீவிக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு இன்னொரு பத்திரம் வருகிறோம். அப்போ பிரியமானோட அங்க 2 காரியங்களை பார்க்கிறோம். உங்களுக்கு குறிப்புக்காக நான் சொல்லுகிறேன், இந்த டொமிஷியன் வேண்டுமானால் குறித்து கொள்ளுங்க. 96வது வருஷம், ஒரு வருஷத்துக்குள்ள 18 செப்டம்பர் சதிகாரர்களால் அவனுடைய அரண்மனையிலேயே வெட்டி கொல்லப்படுகிறான். அவ்வளோதான், ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டு என்ன, அவனுடைய சதிகாரர்களால் அரண்மனையில் வைத்து ஒரு வருஷத்துக்குள்ளாக அவன் கொல்லப்படுகிறான். அன்றைய தினத்திலேயே, இந்த பேர் செலவில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நெர்வா, நெர்வா என்ற ஒரு தளபதி, அவன் சீசராக அந்த பாராளுமன்றத்தாலே, அந்த செனட்டால ஆக்கப்படுகிறான். ரோம வரலாற்றில் ஒரு சீசரை செனட், நாடாளுமன்றம் நியமித்தது அந்த ஒரே ஒரு நெர்வா மட்டும்தான்.
இந்த நேவரா சீசர் ஆன உடனே வரலாற்றில் செய்த முதல் காரியம் ட்ரெடிஷனில் நம்பப்படுகிறது. பிரியமானவர்களே, யோவான் வயசான கிழமை சொல்கிறாங்க, இந்த மாதிரி டொமிஷன் பண்ணிட்டாயா, அந்த கிழவனை கொண்டு போய் ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த கொடும்பாவி கிழவனை கொண்டு போய் இந்த மாதிரி பத்மத்தீவில் போட்டிருக்காங்கன்னொன்னே பிரியமான நெர்வா முதல் முதலாக யோவானை விடுவித்து எபேசுக்கு கொண்டு வருகிறான் என்பது ஒரு பாரம்பரியம். இருக்கட்டும், பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அதனால தான் முதல்ல உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கேன். விசேஷம் என்பது The more Christians are compelled to feel, the world hates them. And that they cannot be its friends. என்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த உலகம் எங்களை பகைக்கிறது, இந்த உலகத்துக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது, ஸ்நேகிதா இருக்க முடியாது என்று என்ன ஆரம்பிக்கிறார்களோ, உணர ஆரம்பிக்கிறார்களோ, அன்றைக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அழகையும் வலிமையையும் அவர்களாலே அறிய முடியும். பல ஆரம்பம் முதற்கொண்டு ஒவ்வொரு வாரத்திலேயும் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் பிரியமானவர்களே உபத்திரப்படுகிற சபைக்கு எழுதப்பட்டது என்று எக்ஸ்போசிட்ட வேதாகமத்திலே அழகாக அதை சொல்லி இருக்கிறார். அதை வாசித்த உடனே என்னுடைய முகநூலிலேயும் அதை பதிவிறக்கம் செய்து, என்றைக்கு உலகம் என்னை பகைக்கிறது, நான் உலகத்துக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியாது என்று ஒரு கிறிஸ்தவன் உணர்வு பூர்வமாக அறிகிறானோ அன்றைக்குதான் அவனை வெளிப்படுத்தின விசேஷமே புரியுங்க. இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் உலகத்தை நேசிக்க விரும்புறாங்க, உலகமும் தங்களை நேசிக்கணும்னு விரும்புறாங்க. இயேசுவை பகைத்த உலகத்தை நேசிக்கிறார், உலகமும் தங்களை நேசிக்கணும்னு விரும்புறாங்க. அவங்களால வெளிப்படுத்தின விசேஷத்தை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ளவே முடியாது. இன்னொரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், இட் இஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் அட் ஈஸ் இன் சயன். சியோனில் அடி சுகபோகமா இருக்கிறவங்களுக்கு எழுதப்பட்டதில் வெளிப்படுத்தின விசேஷம், சியோனிலே சுகபோகமா இருக்கிறவங்களுக்கு எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். அப்போ அவருடைய உபத்திரவத்துக்கும், ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உடன் பங்காளி. சபை உபத்திரவத்துக்கு மாத்திரமல்ல, ராஜ்யத்துக்கும் உடன் பங்காளியாக. உபத்திரவம் சபைக்கு என்று ஒரு ஆட்சி, ராஜா இருக்கிறார், ஒரு சட்ட புத்தகம் இருக்கிறார், ராஜா அந்த குடிமக்களை பராமரிக்கிறார், அவர் தேவைகளை சந்திக்கிறார், அவங்களுக்கு தண்ணீர் தருகிறார், அவங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கிறார், அவங்களுக்கு வறுமை இல்லாமல் பார்த்துக்கிறார், ராஜாவுடைய கடமைகளை அவர் செய்கிறார். அவங்களுக்கு என்ன ராஜா இருக்கு, ஒரு ராஜ்யம் இருக்கு. இந்த ராஜ்யத்தை குறித்து அநேக வசனங்கள் உண்டு, நேரமானபடியினால விளக்கவில்லை. ரோமர் 14 17 இருந்து வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்ப அந்த ராஜ்யம் என்ன? நீதி, சபையாருக்கும் நீதி, ஊழியக்காரனுக்கும் நீதி, சமாதானம், சாலோ, பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம், அதுக்கு நான் உடன் பங்காளன். உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. பிரியமான இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதன் எவைகளிலே? நீதி வேணும், சமாதானம் வேணும், பரிசுத்தாவியின் சந்தோஷம் வேணும். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யூன்ய பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவோ. இதுதான் தேவனுடைய ராஜ்யம். எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும், எப்படியாவது சமாதானமா இருக்கணும், நீதி செய்யணும். இதான் உங்களுக்கும் எனக்கும், இதான் நம்முடைய ஊழியம். இது உங்களுக்கும் பங்குண்டு, எனக்கும் பங்கு. இதான் நம்முடைய ராஜ்யம், நம்முடைய ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டம். நம்ம ராஜா பார்த்துக் கொள்வோம்.
நமக்குன்னு ராஜ்யம் இருக்கு. அவ நமக்குன்னு உபத்திரம் இருக்கு. உபத்திரவுக்கு நிறைய வசம். உபத்திரப்பட்டது நல்லது. கிறிஸ்துவின் பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இந்த உபத்திரவங்களை பற்றி அறிகிற தீயை அந்நியதாக நீங்க நினைக்க வேண்டாம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள். ரெண்டாவது அவருடைய நீதி, அவருடைய சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம், அதான் நம்ம ராஜ்யம். அதான் நம்முடைய அரசன் நமக்கு தருகிறது. அதெல்லாம் அவர் காத்துக்கிறார். மூன்றாவது குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காகும். இந்த அவருடைய பொறுமை என்று சொல்றதுல ரெண்டு இருக்கு, சி பாயிண்ட் ஒன், சி பாயிண்ட் டூ. அவருடைய பொறுமை என்று சொல்வது, இயேசு எவ்வளவு பொறுமையாக இருந்தார். நம்ம வாசிக்கிற எபிரேயர் 12:2-3 வசனம், அவருக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கு. ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த, என்டியர் பண்ணின, பொறுத்து கொண்ட இயேசுவையே நினைப்புகள். அவருடைய பொறுமை இதுவரை பெரிய சந்தோஷம் இருக்கு. கொஞ்ச நாள் நீங்கி போகிற இந்த பாடு, அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த பாடு, லேசான பத்து. அதுபோல பெரிய மகிமை, நித்திய கன மகிமை. இயேசு எப்படி பொறுமையா இருந்தார், அந்த பொறுமைக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர். இன்னொன்று சி டூ, மூன்றாவது குறிப்பில் இரண்டாவது பகுதி, அவருடையவர்களாக அவர் நிமித்தமாக நமக்கு வருகிற பாடு, அவர் நிமித்தம் உள்ள பாடுகளை சகிப்பதில் பொறுமை. இயேசுவை நிமித்தம் வருகிற பாடுகள் அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதுல பேஷன்ஸ், தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த பொறுமை என்பது நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 இடங்களில் வருகின்றன. பொறுமை, 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 பொறுமை என்று. அதனால தான் லூக்கா 21:19 வாசிக்கிறோம், குறித்து கொள்ளுங்க. லூக்கா 21:19, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, கொலோசியர் 1:11, இந்த பொறுமை பொறுமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படியே பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருக்கிறது இல்லை. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அவ எப்படிப்பட்ட பொறுமை வேண்டும், நீடிய பொறுமை, அது உண்டாகணும். அதற்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த நீடிய பொறுமை உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமைகளாலும் பலப்படும், இல்லைன்னா அந்த பொறுமை வராது. மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமைகளாலும் பலப்படும். எல்லா வல்லமையாலும் பலப்பட 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 தான் மகிமையான அவருடைய வல்லமை. அப்படி பலப்படும் போதுதான் நமக்கு அந்த பொறுமை உண்டாகிறது. அதற்காக இங்கே அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ஜெபிக்கிறார், நாமும் ஜெபிக்கிறோம். இங்கே 3 காரியங்களை பார்க்கும். 1, அவருடைய உபத்திரவத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். உபத்திரவத்துக்கு பங்காளிகள் சொன்னோன்னா ரெண்டாவது என்ன சொன்னா பொருத்தமா இருந்திருக்கும், ரெண்டாவது என்ன சொன்னா பொருத்தமா இருந்திருக்கும், உபத்திரம் என்னத்தை உண்டாக்கும், வசனம் மறந்து போச்சு, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும்.
அவருடைய உபத்திரவத்துக்கும் அப்புறம் பொறுமைக்கும் அப்புறம் நேச்சுரலா நம்ம மகிமையில ராஜ்யத்துக்கு போயிடுவோம். அவருடைய ராஜ்யத்துக்கும் பங்குள்ளவர்கள் என்று எழுதி இருந்தால் அந்த கோர்வை சரியா இருக்குது போல தோன்றுகிறது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உபத்திரவம், பொறுமை, ராஜ்யம். உபத்திரவப்படுறோம், பொறுமையா இருக்கிறோம், தேவ ராஜ்யத்துக்கு போடுறோம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை சிந்திக்கும் போது இந்த ஆடல் ஏன் பிறண்டிருக்கிறது? ஆவியானுடைய ஒரு கரத்தை நான் பார்க்கிறேன். ஒருவேளை நாம் சிந்திப்பது போல இந்த வரிசையை உணர்ந்து உபத்திரவம், பொறுமை, தேவனுடைய ராஜ்யம் என்று டெலஸ்கோபிக்காக ஒன்றின் மீன் ஒன்றாக எழுதியிருந்தால் அழகாக இருக்கு. யோவானை யோசித்திருந்தால், சிந்தித்திருந்தால் அப்படிதான் எழுதியிருப்பார். ஆனால் யோவானில் ஒரு பெரியவர், அவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவர் எழுதுகிறார். அதனாலே தான் பிரியமான மிக ஆச்சரியமான ஒரு ரகசியம், அந்த உபத்திரவத்திற்கும் பொறுமைக்கும் எடையில தேவனுடைய ராஜ்யம் வரும். புரியுதா? என்ன வந்திருக்கணும்? உபத்திரவத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இடையில பொறுமையா இருக்கணும். அது புரியுது. ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானம் உபத்திரவத்துக்கும் பொறுமைக்கும் இடையில தான் தேவனுடைய ராஜ்யம் வரணும். ஏன் தெரியுமா? அடுத்த வாரம் சொல்றேன். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபத்தோடு கூட வாருங்க, மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டு வாருங்க. இதுவரைக்கும் உள்ள 8 பாடங்களில் நான் குறித்த பாடத்தை முடிக்க முடியாமல் போனது இன்றைக்கு தான். ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அடுத்த பாடத்துக்கு 9வது பாடம் என்ற தலைப்பு கொடுக்கவா? 8 பாடத்தினுடைய தொடர்ச்சியாக அப்படி நல்லா பார்க்க சொல்கிறேன். பிரியமானவர்களே, 9-10 வசனங்களை சேர்த்து அடுத்த பாடத்தை நாம் பார்ப்போம். மிக ஆச்சரியமான ஒன்று, உபத்திரவம், தேவனுடைய ராஜ்யம், பொறுமை. நீங்கள் வீட்டில் போய் சிந்திச்சுட்டு வாங்க. ஆசிரிப்பு கூடாரத்துக்கும் அதுக்கும் பெரிய ஒற்றுமையை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசி இருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம எல்லாரும் சகோதரர்கள். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, மனைவி மாதிரி அவங்க புருஷருக்கு கீழ்ப்படிங்க, கிறிஸ்தவர்களை அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிங்க, உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிங்க, உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நடத்துகிற மூப்பருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து அடங்குங்க. அது நம்ம மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதில்ல, தேவனுக்கு கீழ்ப்படுங்க. எல்லாரும் ஒன்று. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்க, அந்த அதிகாரத்தை அங்கீகரி ரெண்டும் இணைத்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. எவ்வளவுக்கு அதிகமாக நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமோ, இந்த உலகத்தை விட்டு விலகிறோமோ, அவ்வளோக்கு அதிகமாக உபத்திரவம் இருக்கும். எவ்வளோக்கு அதிகமாக இந்த உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அதிகமாக நமக்கு உபத்திரவமே இருக்காது. உபத்திரவத்துக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, இயேசுவின் நாமத்தின் நிமித்தம், அவருடைய சாட்சியின் நிமித்தம். இன்னொன்று, வசனத்தின் நிமித்தம். பயப்படாதீங்க. எவ்வளவாய் வசனத்தை கீழ்ப்படுறீங்களோ அவ்வளவாய் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கும். அந்த உபத்திரவத்துக்கு நான் பங்குள்ளவர், அந்த உபத்திரவத்துக்கு நான் பங்குள்ளவர். பிரியமானவர்களே, 3வது, இயேசு கிறிஸ்துவனுடைய பொறுமை, அந்த பொறுமைக்கு நான் பங்குள்ளவர். ரெண்டு குறிப்பு பார்த்தோம். இயேசு கிறிஸ்துடைய பொறுமை என்பதற்கு ரெண்டு குறிப்பு பார்த்தோம். ஒன்று, இயேசுவினுடைய பொறுமை. இன்னொன்று, இயேசுவின் நிமித்தம் வருகிற பாடுகளிலே பொறுமை. பொறுமையில பலப்படும் நீடிய பொறுமை. அவருடைய மகிமையான எல்லா வல்லமையாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும். நீடிய பொறுமை வேண்டும், நீடிய பொறுமை வேண்டும்.
ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் என்னை பலப்படுத்தி எனக்கு பொறுமை தார, இன்னும் பொறுமையே தார், இன்னும் பொறுமையே தார். ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரியமானவர். தாழ்மையா ஒன்று சொல்றேன், இயேசுவினுடைய வசனத்தின் நிமித்தம் உபத்திரப்படுறது கஷ்டம் இல்லை, இயேசுவினுடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரப்படுறது கஷ்டம் இல்லை. ரெண்டும் நீ உபத்திரப்பட்டுடலாம், ஆனா நீடிய பொறுமையாயிருப்பது கஷ்டம். நிறைய கிறிஸ்தவத்தங்களை ஏமாற்றி கொள்றாங்க, நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், வசனத்தை ஏற்றுக்கொண்டேன். பிரதர் சிஸ்டர், போதாது போதாது, பொறுமை, நீடிய பொறுமை, புரியணும், அது உண்டாக வேண்டும். உண்மையாய் ஜெபிக்க விரும்புங்க, ஜெபிங்க, கத்துட்டு கிடங்க, ஆண்டவரே எனக்கு இந்த நீடிய பொறுமை உண்டாக வேண்டும் ஆண்டவரே. எளிமையான வேதப்பது, ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த வேத பாடல் நமக்கு தேவ செய்தியாகவே அமைகிறது. ஊரின் ரபசங்கர் நான் ஜெபம் பண்ணேன்.